கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் ஒரு புது விதமாக ஒரு பலமான ஒரு நிலையை அடைகிறார். அதேபடி 12ஆம் இடத்துல தானே மறைஞ்சிருக்கிறாரு, ஏழரை சனியாகத்தானே உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இதில் உள்ள சூட்சமம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடம் வியாழனுடைய வீடு. அந்த வியாழ கிரகம் செவ்வாய் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிற காரணத்தால் இந்த சனி கிரகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பலம் கிடைக்கின்ற காரணத்தால் இதுவரையும் வேண்டாம் என்று சொல்லி தள்ளி போட்டு கொண்டு வந்து இது என்னால் முடியுமா, இது எனக்கு தகுதியா பொருத்தமா என்றெல்லாம் மனதை குழப்பி கொண்டிருந்த மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய நல்ல தகவலும் நல்லதொரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், புதிய விதமாக உங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்வதற்குண்டான மன அளவில் நீங்கள் ரெடியாகக்கூடிய ஒரு தோற்றங்களும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தளபதியாக இருக்கக்கூடியவனும் இதே சனியாக இருக்கின்ற காரணத்தால் வரவுகளில் குறைபாடுகள் இல்லை என்றாலும் 100 ரூபாய் சம்பாதிச்சு 101 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோமே என்று சொல்லக்கூடிய ஒரு மன கிளேசம் என்று சொல்லக்கூடியது ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும். ஆனாலும் கூட உங்களை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு மிக அதிக பலத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனாக இருக்கக்கூடியவர் இந்த மாதத்தின் 2 பகுதிகளில் முற்பகுதி பிற்பகுதிகளில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறதுனால பெரியவர்கள் பாதி பேர் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாரென்று தெரியாதவர்கள், அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்டவர்கள், அதிகாரிகள், மூத்தவர்கள், பெரியவர்கள், இதுவரையும் பாராத நபர்கள் கூட உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து உங்களுடைய வாழ்க்கை பாதைக்கு மிகப்பெரிய பொருளாதார துணையாக வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் இந்த மாதத்திலே தெரிய வரும். அதே போல ராசிக்கு 9க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன். இந்த புத கிரகத்தை பொறுத்தளவு நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு நன்மை செய்யக்கூடியவர். மறைந்த புதன் நிறைந்த பலன் கொடுப்பார் என்பது போல உங்களுடைய வீடு, மனை, வாசல், வீட்டுக்குள்ள கூட ஏதாவது பர்னிச்சர் வாங்கி போடணும், புதுசாக கட்டில் வாங்கணும், சேர் வாங்கணும், டிவி வாங்கணும், இப்படி வீட்டை அலங்காரப்படுத்திக் கொள்ளக்கூடிய, வீட்டின் மூலமாக நீங்கள் மன மகிழ்ச்சி பெற்றுக் கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் சில வீடுகளில் நடக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஏறத்தாழ இதுவரை இருந்ததை விட நல்ல போக்குகள் தெரிய வரும். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய மனக்கசப்பு கொஞ்சம் அகலும். அது மட்டுமல்ல, இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே பெற்றோரின் துணை அதிகமாக தேவைப்படும். இதை புரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட இந்த மகரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு. இரண்டு கேட்டால், 8ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடியவன் உங்களுடைய ராசியில் வந்து அமரக்கூடிய காட்சிகள் இருக்கிறதுனாலையும், ராசிக்கு 2க்குடையவனாக இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய பேர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய, வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய, அட்லீஸ்ட் பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் வாழலான்னு ஒரு புறப்படுவதற்குண்டான முயற்சி எண்ணங்கள் எல்லாம் கூட இந்த மாதத்துல நிறைய பேர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டு செயலாற்றுங்கள்.